ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. ஐயம்பேட்டை அறிவுடை நம்பி கலிய பெருமாள் சந்திரன் நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல நீங்க இந்த ஆப்ல பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இதுல நீங்க ஜாயின் பண்ணுங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன், நீங்க ஜாயின் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். இது வெறும் ஆப் இல்லை, இது சனாதனத்துக்கு எதிராக வைக்க போகிற ஆப்பு. அப்படித்தாங்க நானும் நினச்சேன். ஆனால் இது ஜஸ்ட் ஒரு ஆப்பு அப்படிங்கிறது அப்புறம்தான் தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாமா? வெறும் 40 நிமிஷத்தில் 10 லட்சம் உறுப்பினர்கள் அந்த கட்சியில் ஆப்பு மூலியமாக சேர்ந்ததுனால அந்த கட்சியே முடங்கி போச்சு, சாரி அந்த ஆப்பே முடங்கி போச்சு. இது வரைக்கும் உலகத்தில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது. உண்மையாகவே இது உலக சாதனை தான். இந்திரன் கிட்ட பேசுறதா இல்ல சந்திரன் கிட்ட பேசுறதான்னு தெரியல, அதனால டைரக்டா விஜய் கிட்டே பேசலாம். மிஸ்டர் விஜய், நீங்க சொல்ற பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் உங்க கட்சியோட ஸ்லோகனா இருக்கு. அந்த ஸ்லோகனுக்கு எதிராக தான் தமிழ்நாடு கவர்னரா இருக்கிற ஆர் என் ரவி பேசிட்டு இருக்காரு. அப்போ நீங்க ஒரே ஒரு வார்த்தை அவரை எதிர்த்து, மிஸ்டர் ரவி, யூ டோன்ட் நோ நத்திங் அபவுட் தமிழ்நாடு. ஹியர் வி யூஸ் டு சே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், பட் யுவர் சனாதனா சேஸ் ஆல் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ ஹியர் ஆஃப்டர் யூ கான்ட் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் பிகாஸ் தமிழ்நாடு வெற்றி கழகம் டிவிகே லான்ச்ட் எஸ்டர்டே. வெறும் 40 நிமிஷத்தில் 10 லட்சம் பேர் செயலியே முடங்கி போச்சு. நாளையிலேருந்து சனாதனத்தை தூக்கி பிடிச்சி நீங்கள் பேசுனீங்கன்னா என் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு எதிராக வருவாங்க. இப்படி நல்லா நம்பிடாதீங்க. நானே வராதப்போ என் கட்சிக்காரன் வந்துடுவானா அப்படின்னும் நான் சொல்ல மாட்டேன். என்ன சொல்கிறதுன்னே தெரில, வெயிட் பண்ணி பார்ப்போம். மிஸ்டர் விஜய், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 40 நிமிஷத்தில் 10 லட்சம் பேர் அப்படின்னா இதை இன்னைக்கு இந்த நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக 1 கோடி பேர் ஜாயின்ட் ஆகியிருந்திருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்புறம் நாளைக்கு இந்த 2 கோடி பேரும் சேர்ந்து உங்கள் இலக்கை நீங்கள் அடைஞ்சிருவீங்க, கரெக்டா? அப்போது நீங்கள் சொல்கிற இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற வரிசையில் ஃபஸ்ட்டாக டெல்லியில் நடக்கிற ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் நடத்துகிற போராட்டத்தில் அவங்க தொழுதுட்டு இருந்த இடத்துல ஒரு போலீஸ் வந்து அவங்கள மிதித்து எந்திரிச்சு போக சொல்கிறாங்க. இது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்கு எகெயின்ஸ்டான கான்செப்ட் தான். அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு 2 கோடி பேர் வந்ததும் நீங்கள் மண்டே இதை பற்றி பேசுவீங்க அப்படின்னு நம்பலாமா? இல்லை மண்டேவாவது பேசுவீங்களா, இல்லை 2 படமும் முடித்து நீங்கள் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் தான் பேசுவீங்களா? இப்போ உங்ககிட்ட 2 கோடி பேர் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2024 ஒரு எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனுக்கு நீங்கள் சைக்கிளில் போய் ஓட்டு போடுவீங்களா, காரில் போவீங்களா, பைக்கில் வேணாலும் போய் நீங்கள் ஓட்டு போடுவீங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னலாம் கேட்க மாட்டேன், அது தப்பு. நீங்கள் ஓட்டு போட்டு வந்ததோ இப்படி கையை தூக்கி காட்டுவீங்கல்ல, அது யாருக்குன்னு கேட்கல. இந்த 2 கோடி பேரும் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல, அது யாருக்குன்னு கேட்குறேன். ஒருவேளை தாவேகா தலைவர், நான் 2026 எலெக்ஷனில் தான் உள்ளேயே வரேன், அதுக்கு முன்னாடி நடக்கிற எலெக்ஷனில் உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவேளை சொன்னீங்கன்னா 2026லேயும் நான் என் இஷ்டத்துக்கே ஓட்டு போடலாமே, அது என்ன இப்போ மட்டும் என் இஷ்டத்துக்கு அப்புறம் 2026ல் உங்கள் இஷ்டத்துக்கு ஓட்டு போடணும்? இப்படி உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறதுக்கு இது ஒன்றும் உங்கள் இஷ்டம் கிடையாது. தாவேகாவோட உறுப்பினரா நான் கேட்கல, உறுப்பினரானவங்க கேட்பாங்க, ஆனால் அவங்களும் கேட்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? அவங்க தான் தாவேக்கல உறுப்பினர் ஆயிட்டாங்கல்ல, அப்புறம் தலைவர் சொன்னது தானே அவங்க கேட்கணும். ஒருவேளை சொல்லாமல் விட்டாலும் கேட்காம தானே போகணும். விஜயவர்களே, உங்கள் கான்செப்ட் படி வாழ்ந்த வள்ளலார் அவர்களையும் ஐயா வைகுண்டர் அவர்களையும் ஆர் என் ரவி அவர்கள் என்னென்ன பேசினாரு அப்படிங்கறத நீங்கள் கேட்டிங்களா இல்லையா? சரி, நீங்கள் இது இப்போ பேச மாட்டீங்கல்ல, 2026ல் தானே பேசுவீங்க, அப்போ கேட்டுக்கலாம். சரி, இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னா உங்கள் கட்சியில் சாதி இல்லைன்னு அர்த்தமா? நல்லா இருக்கே, இது இந்தியாவுக்கு எதிரான கான்செப்ட் தானே, நல்லா இருக்கு. அப்போ இந்த ரிசர்வ்டு தொகுதியில் யாரை நீங்கள் நிப்பாட்டுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா ரிசர்வ்டு தொகுதி அப்படிங்கிறது எங்களோட உரிமை, நான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறத ஃபாலோ பண்ணுறேன் அதனால் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள்லாம் எங்கெங்க நின்று ஜெயிக்கிறது? ஏன்னா உங்கள் கட்சி கொள்கை வேணால் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடோட கொள்கை அது இல்லையே.
இங்கே பொது தொகுதியில் நான் போய் நின்னா யாரும் ஓட்டு போட மாட்டாங்க தெரியுமா? அவ்வளவு ஏங்க, வேங்கை வயலில் நான் குடிக்கிற தண்ணி தொட்டியில் என்னத்தை கலந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் 2026 அப்புறம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டில் சாதிங்கிறதே இருக்காது அப்படின்னு சாதிக்க போகிற தாவியக்க தலைவா, உன்னால் முடியும், உன்னால் மட்டுமே முடியும் தலைவா. உங்ககிட்ட பேசணும்னு நினச்ச ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த எங்கள் வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் மாதிரி டியூயல் ரோல் நடிக்கிறது நிப்பாட்டிருங்க. சினிமாவில எல்லாம் உங்கள் டயலாகும் உங்கள் நடிப்பு எல்லாமே அவ்வளவு பயங்கரமாக ஃபயராக இருக்கும். ஆனால் ஆன் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா, ஐயோ எனக்கு ஒரு இட்லி போதுங்க அப்படின்னு எம்ஜிஆர் நடிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களே. ஆன் ஸ்டேஜ்லேயும் ஃபயரை காட்டுங்க தலைவா. நீங்கள் காட்டுற அந்த ஃபயரில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற சாதியெல்லாம் எரிஞ்சு ஒளிஞ்சு போயிடணும் தலைவா. நேற்று ஈரோட்டில் ஒரு ஆணவ கொலை நடந்திருக்கு. அப்பங்காரன் மருமகனை கொல்றதுக்காக ஜீப் எடுத்துகிட்டு ஸ்பீடாக போயிருக்கான். அங்கே பார்த்தா மருமகனும் அவனோட தங்கச்சியும் வண்டியில் போயிட்டுருக்காங்க. தங்கச்சி 10வது படிக்குது. இவனோட லட்சியமே அவனை கொல்றது மட்டும்தான். ஏன்னா இவன் சாதையை காப்பாற்றணும்ல. அதனால் கூட யார் இருக்கா என்ன ஏதுன்னெல்லாம் யோசிக்கவே இல்லை. போய் ஸ்பீடாக அடிச்சிட்டான். 10வது படிக்கிற புள்ள இறந்துருச்சு. அந்த பையனுக்கு காலில் அடிபட்டுருக்கு. இது முடிஞ்சு சாதியை காப்பாத்துறதுக்காக துடிச்சிட்டு இருந்த என் தலைவன் ஊட்டியில போய் பதுக்கிட்ட. அப்படி பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி எதுவும் நடக்காது இல்ல தலைவா? கட்சி ஆரம்பிக்கிற நடிகர்கள் கிட்ட கட்சி கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா ஒருத்தருக்கு தலை சுத்திருச்சு. இன்னொருத்தர், நான் கட்சி கொள்கையை சொல்லிட்டா நீங்கெல்லாம் காப்பி அடிச்சிருவீங்க, அதனால என் கட்சி கொள்கையை நானே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிப்பட்டாரு. ஆனா நீங்க தான் தலைவா, கட்சி கொள்கைய ஒரே வரியில முடிச்சிட்டீங்க தலைவா. உங்ககிட்ட இந்த 2 கோடி பேர் வந்து சேர்றாங்கல்ல, அந்த 2 கோடி பேரும் சாதிய பார்க்காம உங்ககிட்ட வந்து சேர்ந்தாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம்தான். ஏன்னா இந்தியாவில ஒருத்தன் சாதி இல்லாம பிறக்கவே முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணம் இல்லை, ஆண் சாதிக்கும் அதே பெண் சாதிக்கும் தான் கல்யாணம். இதுல எங்கேயாவது சாதி மாத்தி கல்யாணம் நடந்துச்சுன்னா இங்க கல்யாணம் நடக்காது, கருமாதி தான் நடக்கும். ஏன்னா எங்களுக்கு சாதி தான் முக்கியம். ஆனா இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இதெல்லாம் மாற்றும்னு நான் நம்புறேன். இதை கேட்டு உடனே கமெண்ட்ல வந்து தம்பிகளும் சங்கிகளும் உன்னோட இந்த திராவிட மாடல் ஆட்சி என்னத்தை கிழிச்சுதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை எல்லாம் படிக்க வச்சு சாதியை மறக்க வைக்கலான்னு நினைச்சது. ஆனா படிச்ச நீங்க தான் இந்த சாதியை விடாம பிடிச்சிட்டு இருப்பீங்கன்னு யோசிக்காம போயிடுச்சு. ஆனாலும் இந்தியாலே வச்சு சாதிய தமிழ்நாடு ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி தான் வச்சிருக்கு. இனி மக்கள் மனசுலிருந்து சாதி வெளிய போச்சுன்னா வேணா சாதி ஒழியலாம். ஏன்னா பாட புத்தகங்கள்லயே முதல் பேஜில் போட்டிருக்க அந்த 3 வரியே தப்பாதான் இருக்கு. இனியாச்சும் அடுத்த வருஷமாச்சும் இதை மாற்றுவாங்கன்னு நம்புவோம். தீண்டாமை ஒரு பாவ செயல், ஒரு பெருங்குற்றம், மனிதத்தன்மையற்ற செயல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் தீண்டாமை பாவ செயல் இல்லைங்க, தீண்டாமைக்கு காரணமாக இருக்க சாதி தான் பாவ செயல். சாதி பாவ செயல், சாதி பெருங்குற்றம், சாதி மனிதத்தன்மையற்ற செயல்னு போடணும். அடுத்த வருஷம் மாத்திருவாங்கன்னு நம்பலாம். அப்படி இல்லைன்னா 2026 வர எங்க தாவேக்கா தலைவர் அதையெல்லாம் எடுத்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு எழுதிடுவாரு. தாவேக்கா தலைவரே, நீங்க 2026 வாங்க, வராம போங்க. உங்களுக்கு நீங்களே ஓட்டு போடுங்க, போடாம போங்க. ஆனா 2024 எலெக்ஷன்ல இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போட்டே ஆகணும். தாவேக்கா தலைவர் போடுறாரோ இல்லையோ நம்ம பொறுப்பா இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடணும். நம்ம ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு சரியா இந்திய கூட்டணிக்கு தான் போகணும்னா பேன் இவிஎம், சேவ் டெமோக்ரஸி, சேவ் இந்தியா. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.